ஐ டுடே பார்க்க போகிற பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா வருண் பீவரேஜ் லிமிடெட் ஸோ வருண் பீவரேஜ் லிமிடெட் போட்டு ஏன் பெப்சி போட்டிருக்கேன் அப்படின்றது ஒரு சந்தேகம் வரும் ஸோ வாட் இஸ் த ரீசன் எதுக்காக இந்த பெப்சி சிம்பிள் போட்டிருக்கேன் வருண் பீவரேஜுக்கும் பெப்சிக்கும் வாட் இஸ் த லிங்க் பிட்வீன் ஸோ வாட் ஆர் த ரீசன் ஸோ வாட் இஸ் த பிஸ்னஸ் தே ஆர் டூயிங் ஐ மீன் வருண் பீவரேஜ் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க பெப்சிக்கும் பெப்சிகோக்கும் வருண் பீவரேஜுக்கும் என்ன லிங்க் இருக்குது ஸோ அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி வாட் இஸ் த கம்பெனி அப்படின்றது தெரியணும் இல்லையா ஸோ அபவுட் வருண் பீவரேஜ் லிமிடெட் அப்படின்னு வி ஆர் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ் இன் த வேர்ல்டு ஸோ ஃப்ரான்ச்சைஸில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ் இந்த வேர்ல்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ச்சைஸில் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஸோ ஃப்ரான்ச்சைஸ் எந்த பிரான்ச்சு ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவீரேஜஸ் ஸோ பீவரஜஸ்னா நத்திங் பட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா ஸோ சாஃப்ட் ட்ரிங்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ஃப்ரான்ச்சசைஸ் இன் த வேர்ல்டு ஸோ யாரோட அவங்க ஃப்ரங்க்சைஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் யுஎஸ் கார்பனேட்டா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அண்ட் நான் கார்பனேட்டட் பீவரேஜஸ் ஸோ அது என்ன நான் கார்பனேட்டட் பீவரேஜஸ் நான் கார்பனேட்டட் பீவரேஜஸ்னால் நத்திங் பட் இப்போ பெப்சி பெப்சி குடிப்போம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ கோலா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பீவர பார்த்திங்கன்னா கார்பனேட்டட் பீவரேஜஸ் ஸோ நான் கார்பனேட்டட் பீவரேஜஸ்னா பார்த்தீங்கன்னா கார்பன் யூஸ் பண்ணாத யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கார்பன் பீவரேஜஸ் ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ ஜூஸ் குடிச்சிருப்போம் ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதுவும் குடிச்சிருப்போம் மாசம் இதெல்லாம் குடிச்சிருப்போம் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கார்பனேட்டட் பீவரேஜஸ் சோல்டு அண்ட் ட்ரேட்மார்க் ஓன்டு பை பெப்சிகோ ஸோ இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வரும் பீவரேஜஸை வந்து பார்த்திங்கன்னா பெப்சிகோ வந்து ஓன் பண்ணிட்டாங்க ஓன் பண்ணிட்டாங்க இந்த கேஸ் விச் மீன்ஸ் பை பண்ணிட்டாங்க அப்படின்றத மீனிங் ஸோ இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வாட் இஸ் த லிங்க் பிட்வீன் பெப்சிகோ அஸ் வெல் அஸ் வருண் பிவரேஜஸ் அப்படின்னா வருண் பீவரேஜஸ் வந்து வாங்கிட்டாங்க தான் மீனிங் ஐ மீன் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஷேர்ஸ் வந்து வந்து வாங்கிட்டாங்க அப்படின்றதான் மீனிங் ஸோ வருண் பீவரேஜ் லிமிடெட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பெப்சிகோ பெப்சி பெப்சி கார்பரேஷன் லிமிடெட் கீழே இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா வருண் பீவரேஜஸ் ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் செலக்ஷன்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அஸ் வெல் இன் இந்தியா ஸோ அபவுட் ஃபவுண்டர் வந்து யார் ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரவிகாந்த் ஜெய்புரையா இஸ் த ப்ரொமோட்டர் ஆஃப் ப்ரொமோட்டர் அந்த ஃபவுண்டிங் சேர்மன் ஆஃப் அருண் பீவரேஜ் லிமிடெட் ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் அண்ட் டேரக்டர் ஸோ அபோட் வருண் பேவரேஜ் பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு லீடிங் பீவரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேல் ஆகும் ஸோ அப்படிப்பட்ட பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபுட் ப்ரிண்ட்ஸை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா வருண் பீவரேஜஸ் ஸோ வருண் பீவரேஜஸ் லிமிட்டடோட செக்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் செக்டர் ஃபுட் செக்டரில் வந்துடும் ஸோ அப்படி பார்க்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லிஸ்டட் இன் பிஎஸ்சி வித் பிஎஸ்சி கோட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் ஜீரோ அண்ட் இல் என்எஸ்சி என்எஸ்சி கோடு வந்து பார்த்திங்கன்னா விபிஎல் ஸோ வருண் பீவரேஜஸோட பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பீவரேஜ் பிஸ்னஸ் ஸோ வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் அவங்க என்னென்ன வந்து ப்ராடக்ட் வந்து ஃப்ரான்சைஸ் பண்ணுறாங்க ஃப்ரான்ச்சைஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரான்சைஸ் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிரான்ஷைஸ் அப்படின்றது தெரியணும் இல்லையா ஸோ ஃப்ரான்சைஸ் விச் இஸ் த மீனிங் அப்படின்னா இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாகவே இருக்கும் ஸோ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற பிஸ்னஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரன் ஆகிட்டே இருக்குது ஸோ இன்னும் அந்த ப்ராண்டை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரான்சைஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நேச்சுரல்ஸ் தெரியும் ஏர் சலூன் இருக்கு இல்லையா நேச்சுரல்ஸ் தெரிஞ்சிருக்கும் தென் வந்து க்ரீன் ட்ரிங்க்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரான்ச்சைசிங் சலூன்ஸ் தான் அந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸில் வந்து ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுற பிஸ்னஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வருண் பேவரேஜ் அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா பெப்சியோடு இல்லை பெப்சி வந்து ஆஃப்டர் ஆல் பையிங் எவ்ரி ஷேர்ஸ் எவ்ரி ஷேர்ஸில் ஒரு shares, every shares, amount of shares uh, getting ஆஃப் Varun கெட்டிங் ஃப்ரம் வருண் பீவரேஜ் under the control த PepsiCo. So, what are the business, what are the product? ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீவரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா Pepsi, Cola. So, Pepsi. Then, வந்து பார்த்திங்கன்னா செவனப் ஃபேமஸான ப்ராண்ட் brand மவுண்டைன் Dew எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது எங்கெங்கே பண்ணுறாங்க பாருங்கள் இந்தியா நேபாள் ஸ்ரீலங்கா ஜாம்பியா ஸோ பெப்சி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நேபால் ஸ்ரீலங்கா மொராக்கோ ஜாம்பியா மொசாம்பிக் ஸோ டியூ வந்து பார்த்திங்கன்னா நேபாள் ஸ்ரீலங்கா ஜாம்பியா மிருண்டா இந்தியா நேபால் ஸ்ரீலங்கா மொராக்கோ ஜாம்பியா மொசாம்பிக் ஸோ மோரார்லஸ் எல்லா பிஸ்னஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தான் இருக்குது ஸோ பீவரேஜ் அப்படின்றது பார்த்தோடனே இது எல்லாமே ஃபேமஸான பிராண்ட் தான் பெப்சி செவன் அப் டியூ மிருண்டா இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த வெரி ஃபேமஸ் ஒன்று தென் வந்து நான் கார்பனேட்டட் பீவரேஜஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் நிம்போஸ் ட்ராஃபிக் ஆனால் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கார்பனேட்டர் கார்பன் இல்லாத கண்டென்ட்டில் கார்பன் கண்டென்ட் இல்லாத மேனுஃபேக்சர் பண்ணுற கூல்ட்ரிங்க்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் நிம்போஸ் ட்ராஃபிக் ஆனால் ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸில் பண்ணுறாங்க இந்தியா நேபால் அண்ட் நிம்பூஸ் வந்து இந்தியா மட்டும்தான் டிராஃபிக் ஆனால் எல்லாேருக்கும் ஃபேமஸான ஒன் ஸோ ஒன் ஆஃப் த வெரி லீடிங் மேனுஃபேக்சரிங் அண்ட் கூல்ட்ரிங்க்ஸ் செக்டர் என்ன கார்பனேட்டட் ஆஸ் வெல் அஸ் நான் கார்பனேட்டட் ஸோ கார்பன் கன்டென்ட் இருந்தால் கார்பனேட்டட் நான் கார்பன் கண்டென்ட் அதாவது கார்பன் கண்டென்ட் இல்லைனா நான் கார்பனேட்டட் அதை ஸ்லைஸ் ஒன் ஆஃப் த ஸ்லைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் பார்த்திங்கன்னா கட்ரீனா காய்ஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்டில் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க ஸோ பிஸ்னஸ் வந்து பீவரேஜ் லிமிடட் ஸோ தென் வந்து பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர்லையும் இருக்கிறாங்க என்ன இதுன்னா அக்வாஃபினா அக்வாஃபினா விவேக் காமெடி நம்ம பார்த்துருப்போம் டே அக்காவை பற்றி பேசுனா ஸோ இந்த மாதிரி காமெடியெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ அதாவது அந்த மாதிரி அக்வாஃபினா அவ்வளோ ஃபேமஸான ஒன்று எந்தெந்த இந்தியா ஸ்ரீலங்கா ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால தான் பெப்சிகோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் பையிங் ஷேர்ஸ் இன் வருண் பீவரேஜஸ் இஃப் யூ ஹாவ தட் மச் கெப்பாசிட்டி டு பை த ஷேர்ஸ் இன் அ பர்டிகுலர் கம்பெனிஸ் அதாவது வந்து ஒரு ஆயிரம் கோடி ஒரு ஐநூறு கோடி அப்படி இருக்குன்னு பார்த்திங்கனா நம்ம ஒரு பர்டிகுலராக பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஃபோ ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் ஷேர் வாங்கிட்டோம் நாம தான் ஒன்று ஸோ இதான் மீனிங் ஸோ பேக்கட் ட்ரிங்கிங் அஸ் வெல்லஸ் கார்பனேட் ட்ரிங்கிங் அஸ்வெல்லஸ் நான் கார்பனேட் ட்ரிங்க் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன் பெப்சிகோ அக்வயர் பண்ணிட்டாங்க ஸோ வரும் பிரீவரேஜ் லிமிட்டட் இஸ்ஸை பிராண்ட் அண்டர் பெப்சி கோல் லிமிட்ட ஸோ பெப்சி கம்பெனியோட அண்டரில் தான் வந்து வருண் பீவரேஜ் இருக்குது ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் பிஸ்னஸ் ஸோ இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் பெப்சி ஃப்ரூட்ஸ் தென் வந்து மவுண்டைன் டியூ அக்கஃபினா பெப்சி செவன் ஆஃப் மெரிண்டா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் அண்டர் வருண் பீவரேஜ் ஸோ ஐ இல் கமிங் டு டெக்னிக்கல்ஸ் டெக்னிக்கல்ஸ் வாட் இஸ் த ஷேர் ப்ரைஸ் பிரை இன் இந்த மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இன் பிஎஸ்சி சிக்ஸ் நைன்ட்டி செவன் ருபீஸ் ஓஎல் என்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வாட் இஸ் த ஐ அண்ட் லோ அப்படின்னு பார்த்திங்கன்னா லோ வந்து சிக்ஸ் எயிட்டி எயிட் அண்ட் ஐ வந்து பார்த்திங்கன்னா செவன் ஆர்ட் நைன் டூ டேஸ் ஐ தென் வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி டூ வீக் ஆகினா ஒன் இயர் ஐ ஃபோர் எயிட்டி ஃபைவ் அண்ட் அந்த ஐ வந்து பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ்டி நைன் ருபீஸ்

பணத்தை வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து ப்ராஃபிட் வந்து நல்லா வருது அப்படின்றத வந்து மீன் பண்ணுறாங்க ஸோ ஆர்ஓசி ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அதான் மீனிங் தென் வந்து க்ரோத் இன் நெட் ப்ராஃபிட் ஸோ ப்ராஃபிட் வருதுனாவே எப்படி வரும் ஒரு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆன வரும் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதை தான் சொல்கிறாங்க கியூஓ கியூவில் வந்து ப்ராஃபிட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க கியூஓ கியூனா குவாட்டர் ஓவர் குவாட்டர் ஸோ ஸ்ட்ராங் கேஷ் ஜென்ரேட்டிங் அபிலிட்டி ஃபார் கோர் பிஸ்னஸ் இம்ப்ரூவிங் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் லா லாஸ்ட் டூ இயர்ஸ் கேஷ் ஜென்ரேட்டிங் எபிலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது தென் வந்து ஆனுவல் ஆனுவல் நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது கம்பெனி வித் ஜீரோ ப்ரொமோட்டர் ப்ரைஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் சைன் நான் எப்பவுமே ப்ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கணும் தென் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தென் வந்து பார்த்திங்கன்னா டெப்ட் இல்லாத கம்பெனியாக இருக்கணும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் பிஸ்னஸ்க்கான ஒரு மோட் இது தென் எஃப்ஐஐ வந்து ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் பிளேயர் அஸ் வெல் அஸ் ஃபாரின் ஃபோர்ட் ஃபுல்லிய இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கனா கீப் ஆன் இன்க்ரீஸ் இன் த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஒன் ஆஃப் த வெரி குட் சைன் எம்ஏசிடி வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் லைன் எபோ சிக்னல் லைன் வந்து நல்ல க்ராஸ் ஓவர் கட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எஃபிஷியன்ட் இன் மேனேஜிங் அசெட் அசெட்டை வந்து மேனேஜ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய திறமை அதில் வந்து பார்த்திங்கனா பர்ஃபெக்ட்டாக இருக்கிறாங்க தென் வந்து க்ரோத் இன் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு கம்பெனி ஏபிள் டு ஜென்ரேட் நெட் கேஷ் கேஷ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதில் கிங்காக இருக்கிறாங்க தென் வந்து புக் வேல்யூ பர்ஷா இன்க்ரீஸிங் லாஸ்ட் இயர் இது வந்து கன்சிடர் பண்ணணும் ஸோ புக் வேல்யூ வென் த புக் வேல்யூ கெட்டிங் இன்க்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் மூமெண்ட் ஆகும் ஸோ புக் வேல்யூ அதை மட்டும் பற்றி சொல்ல முடியாது புக் வேல்யூனால் வந்து பார்த்திங்கன்னா அதனோட கம்பெனியோட சொத்து வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது ஃபுட் பிரிங்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது நிறைய இடத்துல சொத்து அதிக அதிக அதிகரிச்சுட்டே இருக்கிறாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் அக்வேஷன் ஃபார் பிளான்ட் மேனுஃபேக்சரிங் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பீவரேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் செட் பண்ணணும் பிளான்ட் மீன்ஸ் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறதுக்கு அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் செட் பண்ணணும் இல்லையா ஸோ அதை தான் சொல்கிறாங்க ஸோ இது தான் ஸ்ட்ரென்த்து நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது ஒ கமிங் டு வீக்னஸ் வாட் இஸ் த வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஜிகிஷின் ஷேர் ஹோல்டிங் வீக்னஸ் ஒரே ஒரு வீக்னஸ் ப்ரொமோட்டர் வந்து கன்சிடர் பண்ண வேணாம் ஏன்னா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா பிகாஸ் தே நீட் மணி ப்ரொமோட்டர் வந்து ஒரு டென் பர்சன்ட் குறைக்கிற டுவெண்ட்டி பர்சன்ட் குறைக்கிறாருன்னா கன்சிடர் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்ட் சம்திங் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அந்த மாதிரி குறைப்பாங்க ஸோ இஃப் தே நீட் அர்ஜென்ட் மணி அப்படின்னா வந்து தே வில் ரெடியூஸ் த செக் நாட் எ பிக் வீக்னஸ் வெல்கமிங் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டர் கப் லாஸ் டூ ப்ராஃபிட் ஓ கியூ ஸோ ஃப்ரூ லாஸ் வந்து கியூ கியூவில் வந்து கம்மியாக இருக்குது தென் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் க்ரோத் இன் சேல்ஸ் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் க்ரோத் சேல்ஸ் வந்து காட்டியிருக்காங்க ஒன் ஆஃப் த வெரி குட் சைன் த்ரெட்ஸ் வார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் ஸோ டெக்னிக்கல்னால் வந்து ப்ரைஸ் பை இயர்னிங்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஃபார்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நோ நா நாட் ஏ மேட்டர் இயர் தென் த்ரெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடர்ஸ் ஓல்டு ஸ்டாக்ஸ் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணோம் இன்சைடர் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் நோ ப்ராப்ளம் இயர் தென் ஒஐ கமிங் கம்மிங் டு சாட்ஸ் வாட் இஸ் த சார்ட் பேசிக் சாட்டில் அப்படி பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஜனவரி டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து ஐபிஓ வருது ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கூட இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் அண்ட் அந்த ரேஞ்சில் இருக்குது தென் என்ன ஏப்ரல் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி கிட்டத்தட்ட அப்புறம் வர்றப்போ பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ரீச் ஆகுது டியூ டு கரோனா வைரஸ் பேண்டமிக்னால குறைஞ்சி

கார்பரேஷனை பற்றி எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பெப்சிகோ அப்படின்றது கோகா கோலா எல்லாம் தெரிஞ்சிருக்கும் வாட் இஸ் வெல் கமிங் டு வேல்யூஷன் வாட் இஸ் வேல்யூவேஷன் மார்க்கெட் கேபிலேசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி எயிட் க்ரோர் தென் வந்து பிரைஸ் பை எர்னிங்ஸ் ஃபார்ட்டி டூ கம்பேர் டு பிரைஸ் பே ஸ்ட்ரை கம்மியாக தான் இருக்குது குட் பிரைஸ் பை எர்னிங்ஸ் ரேஷியோ தான் தென் வந்து புக் வேல்யூ ஒன் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் ஃபைவ் ருபீஸ் டிவிடெண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தென் மோர் கெட் ஒன் அண்ட் எபோ ஷேர்ஸாக நம்மளால் பை பண்ண முடியும் இண்டஸ்ட்ரி பி வந்து ஃபோர்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் சிக்ஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ எயிட் ஸோ எல்லாமே வந்து குட் நம்பரில் தான் இருக்குது தென் டிவிடெண்டில் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நோ ப்ராப்ளம் ஏர் பிகாஸ் டெவலப்பிங் க கண்ட்ரிஸும் சரி வந்து ஒரு டெவலப்படு கண்ட்ரிஸாக இருந்தாலும் சரி ஸோ ஒரு விஷயம் வந்து எக்கனாமி வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் வி வி கே வி வில் லுக் ஆஃப்டர் த திங் ஸோ டிவிடண்ட் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணலாம் டிவிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி வந்து எல்லா கம்பெனியுமே தரணுன்றது அவசியம் இல்லை ஸோ டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த கேஷ் ஜென்ரேஷன் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்டர்ஸ்க்கே வந்து ரீச் ஆயிரும் ஸோ அப்படியே அந்த கேஷை வந்து டிவிடெண்ட்டாக கொடுக்காம அதை வந்து பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோ ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணலாம் ஸோ நோ ப்ராப்ளம் இயர் ஃபேஸ் வெளியே டென்லேயே இருக்குது One of the good sign then when the deliverables 50.09 financials, what is the financial? Well coming to financials. குவார்டர்லி நம்ம பார்க்க போகிறது வந்து சேல்ஸ் ஸோ குவார்ட்டர்லி சே குவார்டர்லி கியூஓ க்யூ சொல்கிறோம் இல்லையா ஒரு குவார்ட்டர் ஸோ மார்ச் டூ தௌசண்ட் நைன்டீன் அண்ட் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இயர் ஓவர் இயர் பார்ப்போம் ஸோ அதனோட இதை வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம் ஸோ மார்ச் டூ தௌசண்ட் நைன்டீனில் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் க்ரோர் அண்ட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்திங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் க்ரோர் ஒன்னாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் குரோஸ் வந்து ஜம்ப் தான் இருக்குது நோ ப்ராப்ளம் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நியர் பை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது ஆயிருக்கு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ மார்ச் டூ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் அதாவது ஃபார்ட்டி க்ரோர் அண்ட் மார்ச் டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி க்ரோர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வந்து சாரி கியூவில் காட்டியிருக்காங்க ஸோ ஒன் ஆஃப் த தான் இயர் ஓவர் இயர் தான் ஸோ ஒன் ஆஃப் த வெரி குட் சைன் ஸோ சேல்ஸை வச்சே நம்ம கன்சிடர் பண்ணிடலாம் பிஸ்னஸ் வந்து எந்த நிலைமையில் இருக்குது எப்படி ஆகிட்டு இருக்கு எப்படி போயிட்டுருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம் குட் குட் சைன் தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் பேலன்ஸ் ஷீட்டில் பெருசாக ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல வெல்கமிங் டு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் செப்டம்பர் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சென்ட் வச்சிருக்காங்க ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் அதாவது வந்து வீக்னஸ்லேயே நான் சொல்லிவிட்டேன் ப்ரொமோட்டர்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஷேர் ஹோல்டிங் ஸோ அது ஒரு வீக்னஸ் மட்டும் தான் பட் எஃப்ஐஐ பாருங்க எஃப்ஐஐ வந்து ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் பிளேயர்ஸ் வெல் அஸ் ஃபாரின் ஃபோட் ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கீப் ஆன் ஆடிங் ஸோ பிஸ்னஸ் வந்து நல்ல மோட்டாக இருந்தால் மட்டும் தான் எஃப்ஐயோ எஃபிஐயோ வந்து பற்றி ஆட் பண்ணுவாங்க பிளஜ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ரொம்ப நல்லது ஜீரோவில் இருக்குது ஒன் ஆஃப் த வெரி குட் சைன் தென் வந்து டோட்டல் டைரக்ட் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட் கீப் ஆன் ஆடிங் த ஷேர்ஸ் வெரி வெரி குட் சைன் நான் பல முறை சொல்லியிருக்கேன் அகெயின் அண்ட் அகைன் ப்ரொமோட்டர் அஸ் வெல் அஸ் எஃப்ஐஐ எஃப்ஐ அண்ட் டிஐஐ இதை தான் நம்ம அடிக்கடி பார்க்கணும் தென் வந்து இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா யாரும் அவ்வளோலாம் ஸோ இப்படி தான் வந்து ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கிட்டிங் ஸ்பிலிட்டட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பியார் கார்பரேஷன் ஒடிசா பியார் கார்பரேஷனும் காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன் பர்சன்ட் பீவரேஜ் தென் வந்து ஓரியன் பீவரேஜ் ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல இதெல்லாம் கம்பேர் பண்ணால் வருண் பீவரேஜ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஒன் ஒன் மோர் திங் இஸ் இட் இஸ் அண்டர் பெப்சிகோ கார்பரேஷன் இது ஒன்று நீங்கள் கன்சிடர் பண்ணும் பிகாஸ் கார்பரேட்ன்றது வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது கட்டிப்படுத்தலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தட் இஸ் நாட் இன் த மூவி இன் ரியல் லைஃப் அதுதான் நடந்துகிட்ருக்கு நடக்குது நடக்க போகிறதும் அதுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிகாஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் பிஸ்னஸ் அண்டு ப்ரைஸ் பாருங்கள் மார்க்கெட் கேபிலைசேஷன் பாருங்கள் தென் வந்து நெட் ப்ராஃபிட் பாருங்கள் கம்பேர்ட் டு அதர் வருண் பீவர் இஸ் ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நோட் எக்கமெண்டேஷன் யூ ஹவ் டு டூ யுர் ரிசர்ச் பிஃபோர் டூயிங் எனி திங் தேங்க் யூ வெரி மச் கைஸ்